காஞ்சி மகா பெரியவாளின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வெற்றி வாழ்க்கைக்கான ரகசியங்கள் மற்றும் வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது சரி இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போகிறீங்க சார் கேட்க நாங்கள் எல்லாருமே ஒரு வாரமாக ரொம்ப அவளாக இருக்கோம் இன்று ஒரு தகவல் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹேதவியே நந்தநந்தன சுந்தரே கொதாய நித்ய மங்களம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கு நிறைவாக போற்றி மகாபெரியவர்னு சொன்னதுனால மகாபெரியவருடைய விஷயத்தை பேசிடுவோம் மே இருபத்தாறு அனுஷ நட்சத்திரம் நூற்றி இருபட்ட இருபத்தெட்டாவது மகாபெரியவருடைய ஜெயந்தி இந்த இடத்துல மகா பற்றி நான் பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கன்றதுலாம் எனக்கு தெரியாது அதனால் நான் பேச விரும்பலை அவர் ஒரு உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய மகான் இந்த நூற்றாண்டில் ஆனால் அவர் சொன்ன விஷயத்த நம்ம சொல்லலாம் ஸோ அவர் சொன்ன நாலு விஷயங்கள் மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் பயன்படும் அதுவும் சாமானியர்களுக்கு இந்த நான் சொல்லக்கூட சொல்ல போகிற இந்த விஷயம் பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ஒன்று நிறைய பேர் தூங்கும்போது கெட்ட கனவுகள் நிறைய வருது மன சோர்வு அதிகமாக இருக்குது மனசு வலிக்க வலிக்க தான் தூங்குகிறேன் நிம்மதி இல்லை ரொம்ப உடம்புலாம் அழுத்துகிற மாதிரி இருக்குது தூக்கத்தில் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இரவு தூங்க போகும்போது ஒரு டம்ளர் தண்ணி பச்சை தண்ணி நம்ம தூங்குகிற திலகாணி பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி கைகி பட்டு கிழவிழாம இருக்க மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு தூங்குங்க அடுத்த நாள் வந்து எழுந்த உடனே அந்த தண்ணியை வந்து இதாக மரத்துக்கு மரத்துலேயோ செடியிலேயோ ஊற்றிடுங்க இந்த புல் இதில் ஊற்றிடுங்க உங்கள் லைஃப்பில் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் இதை ரெகுலராக பண்ணலாம் இது ஒரு வாட்டி பண்ணாலே பெரிய மாற்றம் இருக்கும் ரெண்டாவது எனக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் கரமாக ஜோதிடர்கள் சொல்லிவிட்டாங்க நான் வந்து இந்த பித்ரு தோஷம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மகாபெரியவர் சொன்னது என்னென்னா முழு பரங்கிக்காயும் நல்ல மஞ்சள் நிறத்தில் உள்ள பரங்கிக்காயை யாருக்காவது தானமாக கொடுங்க அது ரொம்ப சிறப்பு மூன்றாவது விஷயம் மகாபெரிவர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் எல்லாருமே கேட்கக்கூடிய என்ன நிறைய சம்பாதிக்கிறேங்க வீண் விரையும் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க அதுக்கு சுவாமிகள் சொன்னதை தான் நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் காலையில் பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கட் கொடுங்க இது மகாபிரிவே சொன்னது நம்பர் ரெண்டு பிற உயிரினங்களுக்கு அது நாயாக இருக்கலாம் புறாவாக இருக்கலாம் ஏதோ எறும்பாக இருக்கலாம் பிற உயிரினத்துக்கு உணவு கொடுங்கள் காலை எழுந்த உடனே உங்கள் வாழ்க்கையில் அந்த வீண் விரயம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக அதுக்கப்புறம் இருக்காது என்பது வந்து நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வீண் விரயம் என்பது அதுக்கப்புறம் அடியோடு நிறுத்தப்படுகின்றது இது இது போல் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அதில் ரொம்ப குறிப்பாக அவருடைய விஷயத்துலேயே மிக பவர்ஃபுல்லான விஷயம் என்னென்னா டெய்லி சமைக்கிறோம் பார்த்திங்களா அந்த சமைக்கும்போது ஒரே ஒரு பிடி அரிசி எடுத்து தனியாக ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ப ஒரு ரூபாவோ பத்து ரூபாவோ நூறுரூபாவோ ஆயிரரூபாவோ ஒரு நாளைக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க அந்த ஒரு பிடி அரிசி திட்டம்னு சொல்லிட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கொண்டு வந்து ரொம்ப பெரிய பிரபலம் பிரபலமான ஒரு விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் அதை ஒரு ஒரு அப்புறம் அது தானம் கொடுங்க இப்போது நீங்கள் அதில் இருக்க பணத்தை ஏதாவது ஏழை பெண்களுக்கு கல்விக்கோ அல்லது திருமணத்துக்கோ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த தோஷம் எந்த யார் எந்த ஜோதிடர் சொன்னாலும் அந்த தோஷத்தை கொடுத்து நீங்கள் பயப்பட வேணாம் அந்த ஒரு பிடி அரிசி திட்டம் என்பது த மோஸ்ட் பவர்ஃபுல் பரிகாரமாக சுவாமிகளால் சொல்லப்பட்டது நான் வந்து அந்த ஒரு பிடினு இல்லை மாதத்துக்கு ஒரு மூட்டையோ அஞ்சு மூட்டையோ பத்து மூட்டையோ அதை எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் வந்து பண்ணுங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படும் இந்த அனுஷ அனுஷ நட்சத்திரம் அன்னைக்கு மகாபெரியவர் கும்பிட்றது விஷயம் இல்லை அவர் சொன்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாம் நம்ம வாழ்க்கையோட இருக்கின்றது அந்த வகையில் நீங்க ஃபாலோ பண்ணி பிரம்மாண்டமான வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அலை மீது அலையாய் துன்பம் வந்து சேரும் போது அஞ்சாதே என்று அபயக்கரம் கொடுக்கும் மகா பெரியவாளை குறித்து அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் தொடர்ந்து பேசும் நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் சொல்லுங்க ஐயா உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க கண்ணன் வணக்கம் வாழ்க வளமுடன் இருந்து பேசுறீங்க சார் வணக்கம் சார் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க சொல்லுங்க ஐயா வாழ்க வளமுடன் நல்ல மழை பொழியட்டும் நாடு செலுத்தும் சார் மகிழ்ச்சி ஆனந்தம் ஆரோக்கியம் சொல்லுங்க ஐயா சார் நான் பேனல் போர்ட்ஸ் மேனுபேக்சரிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் வெரி குட் உங்க மனைவி பேரு மனைவி பேர் தமையந்திங்க தமையந்தி ஓகே வெரி குட் சார் சொல்லுங்க சார் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சும் தவறுக்கிட்டங்கய்யா வாழ்க்கையில ஒரு மிக பெரிய நிலைமைக்கு ஒரு செல்வச்சரிப்போ ஒரு வள்ளலா வானதும் அதுக்கு உழைக்கறதுக்கு தயாரா இருக்கிற இருந்தாலும் சரியான வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது நீங்க கண்ணன் உங்களுடைய பேச்ச பாக்கும்போது நீங்க ரொம்ப அன்புக்கு ஏங்குற ஆளா இருக்கீங்க ஐயா அதுதான் உங்கள எல்லாரும் ஏமாத்துறதுக்கான ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்காங்க உண்மையா சரியா தவறா சரிங்கய்யா சரிங்க ஓகே நிறைய நிறைய நட்புகளை நம்மள ஏமாத்திட்டேன் அது நீங்க ரொம்ப அன்புக்கு ஏங்குற ஆள் ஐயா அது நீங்க ஒரு ஒரு குழந்தையா எப்படி ஐயா ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு ஒரு பையனுங்க இல்ல நீங்க உங்க கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா ஒரு அக்காங்க ஓகே உங்களோட அப்பா பாசம் கம்மியா இல்லைங்க அப்பா அம்மா தவறிட்டாங்க ஆனா இப்ப அவங்க அன்புக்கு ஏங்குறங்க ஓகே உங்க உங்களோட அப்பாவோட லவ் தான் உங்களுக்கு மிஸ்ஸிங் லிங்க் ஐயா உங்க மனைவி வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஃபிகர் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க பிரம்மாண்டமான அதாவது நீங்க ரொம்ப பாசிட்டிவான ஆள் ஐயா நான் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதாவது உங்களுக்கு லாஜிக் நான் சொல்லித்தரேன் எனக்கு குடு அப்படின்னு சொல்லி கேட்குறது பக்தி நீ எதை கொடுத்தாலும் என் கூட இருன்னு சொல்கிறது வந்து சரணாகதி நீங்கள் அந்த சரணாகதியை ஆண்டாள்கிட்ட அடையுங்க ஐயா பெரிய வெற்றியோடய உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள் கோயம்புத்தூரில் வந்து இப்போ நீங்கள் அவினாசி ரோட்டில் போகிறோம் அப்படின்னா இது இந்த நாயக்கரோடது இது இந்த கவுண்டரோடனு சொல்கிற இடத்துல இது கண்ணனுடைய இடம் இது கண்ணன்ன்ற ஒரு ஜிடி நாயுடு மேலே ஒருத்தர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பத்து வருஷத்தை உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் இருக்கும் உன் மனைவி தான் அவங்களோட ஆண்டாள் சார் அவங்கள சந்தோஷமாக வச்சுங்க உங்களுக்கு ஒண்டர்ஃபுல் ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்க ஐ கேன் வவுச் யூ ஹாவ் தி பெஸ்ட் லைஃப் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க ஆண்டாள் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவ அவ்வாறு கொண்டு போய் நீங்கள் பிரமாணமான வெற்றி பெற என்னுடைய அன்பான வார்த்தைகள் கண்ணன் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து ஜே அருண்கவி பேசுறேன் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை வணக்கம் வாழ்க்கை திருப்பூரில் எங்கேருந்து பேசுறீங்கம்மா

நான் நரசிம்மர கும்பிடுறேங்க முருகர் கும்பிடுறேன் குலதெய்வத்தை கும்பிடுறேன் விநாயகர் கும்பிடுறேன் குலதெய்வம் என்னது அங்காளம்மன் சரி நீ அங்காளம்மன் எங்க இருக்கு புதுப்பாளையத்துல இருக்கு சரிம்மா நீ உங்க அந்த தாளக்கர நரசிம்மர் கோயில் போயிருக்கீங்களா முதல் போயிருக்கிறங்க இப்ப போகல இந்த புளியம்பட்டி பக்கத்துல இருக்கு ஆமாங்க சரிம்மா நீங்க அந்த கோயில் நல்ல கோயில்மா உங்க கணவர் வருமானம் கம்மியாமா

முதல் பிள்ளை பறக்கும் போது வலி இருந்திருக்கும் அந்த பிள்ளைய பெத்துக்கும் போது அதுக்கப்புறம் இன்னொரு பிள்ளை பெத்துக்க கூடாது எல்லா பெண்களும் நினைப்பாங்க அதாவது உயிரே வந்து கிட்டத்தட்ட வந்து இறந்து போற சூழ்நிலைக்கு போய் தான் அந்த பிள்ளையை பெத்துக்கிட்டு மறுபடியும் உயிர் மீண்டு வரக்கூடியதான் பெண்கள் ஆனா அதையும் மீறி ரெண்டாவது ஒரு குழந்தையை பெற்றுக்கிறீங்கன்னா அதுதான் தன்னம்பிக்கையோட மிகப்பெரிய எடுத்துக்காட்டுமா ஒவ்வொரு பெண்ணும் வந்து ஒரு குழந்தைக்கு மேல பெத்து ரெண்டாவது குழந்தையை எடுத்துக்கிறாங்க இல்ல மூணாவது குழந்தைய எடுத்துக்கிறாங்கன்னா தன்னம்பிக்கையோட உச்சகட்டம் இதுதான் சோ நீங்க நீங்க வந்து அதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா எதில் வேணால் ஜெயிக்க முடியுமா நீங்கள் சொன்ன நரசிம்மரே பிடிச்சிங்க நீங்கள் ஒரு சிறப்பான பெண்மணி ஏதாவது உணவு சம்மந்தமான தொழிலை ஈடுபடுங்க பிரம்மாண்டமான வெற்றி பெறுகளை அதுக்கு எனக்கு அன்பான வாழ்த்துக்கள்மா சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சரி எங்களுக்காக ஒரு ஆன்மீக தகவல் சொல்லுங்கள் சார் ஜோதிடம் சார்ந்த விஷயம் இது இந்த பஞ்ச அங்கத்தில் ஒன்று வந்து யோகம் இந்த யோகம் என்பது இருபத்தி ஏழு யோகம் உண்டு அதில் வந்து பதினாறு வந்து ப பதினேழு வந்து அசுப சுபயோகம் பத்து வந்து அசுப யோகம் யாரும் வந்து இந்த ஜோதிடர்களில் பெரும்பான்மையானவர்கள் வந்து அந்த சுப அசுபத்தை பார்க்குறதே இல்லை அதிகண்டம் இந்த விஷ்கம்பம் இது போல் வந்து ஒரு அந்த பத்து அசுப யோகம் வந்து ஒரு மனிதனோட லைஃப்பில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படி இருந்ததுன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்றதான் இந்த இடத்துல ஆன்மீகத்தகாக நான் சொல்ல போகிறேன் என்ன விஷயம்னா பொதுவாக எதாவது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு சொன்னாலே வந்து பெருமாள் கோயில் வந்து எதுவுமே சொல்லப்பட்டதில்லை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வை வைஷ்ணவனுக்கு வந்து திருப்புல்லாணியை வந்து கடல் வந்து அந்த சிராத்தன் பண்ணுறதுக்கெலாம் வந்து ஒரு விஷயமாக சொல்லப்பட்டுருக்குது ஒழிய அது தவிர நீங்கள் எந்த பெருமாள் கோயிலையும் அது போல் சொல்ல முடியாது ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சீரன்மாதேவின்ற ஊரில் உள்ள ப பக்தவச்சல பெருமாள்ன்ற ஒரு கோயில் தான் இந்த அசுப யோகத்துக்கு நம்ம போக வேண்டிய கோவில் அங்கே போய் என்ன பண்ணோம்னா அங்கே தாமிர ஆறு ஓடுது அந்த ஆற்றுல நல்லா நீராடணும் நீராடுறது எதுக்கு ஆறு என்பது வந்து தேங்கி நிற்பதில்லை முன்னோக்கி நகருவது அப்போ அந்த அசுபயோகம் இருக்கவங்க எங்கேயோ இடத்துல ஸ்டாக்னேட் ஆகியிருப்பாங்க நாங்கள் வந்து ஒரு குட்டை மாதிரி இருப்பாங்க அவங்க ஓடணும் லைஃப்பில் முன்னோக்கி நகரணும் அப்படின்னா அந்த ஆற்றுல போய் குளித்தால் அது நடக்கும் அந்த ஆறை பார்த்தாலே அந்த எண்ணம் வரும் ஒன்று நல்லா புதுசாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த பெருமாளை போய் பார்த்துட்டு வர வழியில் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பெரிய மாற்றம் ஏற்படும் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்கே வந்து யாராவது நிற்பாங்க உங்கள் முகத்தை பார்த்து உங்களுக்கு என்னங்க அசுப யோகமாக ஒன்று மூவாயிரரூபா கொடுங்க ஐயாயிரூபா கொடுங்க அதெல்லாம் வந்து கொடுக்குறது வேஸ்ட்டு இது வந்து அந்த எப்படி கர்ப்பக்சாம்பி கோயிலில் வந்து நெய் வாங்கி சாப்பிட்டு குழந்த பிறகு நம்புற கதை தான் அது நெய்க்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இல்லை அங்கே இருக்க தாயாருக்கு தான் முல்லைவனநாதருக்கும் தாயாருக்கு தான் அந்த குழந்தைக்கும் தான் சம்மந்தமே ஒழிய நெய் சம்மந்தம் இல்லை அதே போல் இந்த இடத்துல எந்த பரிகாரமும் கிடையாது டோன்ட் கெட் சீட்டட் சிம்பிளாக போங்க பெருமாளை பாருங்கள் நீங்கள் கொடுக்குற பணத்தை யாராவது ஏழைகளுக்கு கொடுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் ஒரு யாரோ ஒருத்தருக்கு மூவாயிரூவா ஐயாயிரூபா கொடுக்குறதானுட்டு நீங்கள் வந்து அது போல் பண்ணாமல் உண்மையிலே கஷ்டப்படுற பிராமணர்களுக்கு கஷ்டப்படுற விதை ஒரு கோயில் இருக்கும் அந்த பிராமணருக்கு கவர்மெண்ட்டில் ரெண்டாயிரூபா தான் சம்பளம் கொடுப்பாங்க அது போல் கோயிலுக்கு கொடுக்கலாம் இருக்கிற கோயிலுக்கே நம்ம எடுத்து கொடுக்கணும் அவசியம் இல்லை இது மான்மெண்டல் டெம்பிள் இது வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய டெம்பிள் த மோஸ்ட் பவர்ஃபுல் டெம்பிள் அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து பெருமாள் கோயில் சொன்னால் அதில் பக்தர் பெருமாள் சேர்மாதே பக்தர் பெருமாளும் ஒன்று ஸோ உங்களோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோகம் சுபமா அசுபமன்றது முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அசுபமாக இருக்க பட்சத்தில் யாருமே நீங்க கேட்க வேணாம் நீங்கள் நேராக பெருமாளுக்கு இந்த கொரோனாலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு வாங்க பெரிய மாற்றம் ஏற்படும் கலியுக வரதா காருயா கருணதையாளா நீவாராய் கேசவ மாதவ யாதவ ராகவ சங்கு சக்கர ரிஷிகேசனை குறித்த மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம்மா யார் பேசுறீங்க

அது இல்லாமல் ஆகணும்னா நிறைய கொடுத்தா தான் நடக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணம்மா அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வாழ்க வளமுடன் என் பேர் ரேகேஷ் பெங்களூர்ல இருந்து கூப்பிடுறேன் மேடம் வாழ்க வளமுடன் சார் சொல்லுங்க உங்க கேள்விகளை சார் கேளுங்க ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா நான் உங்ககிட்ட நாமக்கல்ல வந்து சாலிகிராமெல்லாம் வாங்கி நல்லபடியா இருக்கிறேங்க ஐயா மகிழ்ச்சி

ஈக்குவல் டு எண்ணம் சொல் செயல் நேர்கோடு அவ்வளோதான் ஐயா நீங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் சார் வைகாசி விசாகம் இப்போ வரப்பகுதி இல்லைங்களா அதன் சிறப்புகள் சொல்லுங்கள் அதன் அன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணினா எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சார் சரி இப்போ நம்ம என்ன பண்ணணுன்றதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா இப்போ கொரோனா இருக்கிறனால ஊரடங்கு இருக்கிறதுனால எல்லாம் வீட்டில் தான் இருக்கணும் முதல்ல வைகாசி விசாகன்றது என்ன அப்படின்னா ஏற்கனவே லாஸ்ட் வீக் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இன்றைக்கும் கொஞ்சம் சொல்கிறேன் அது முருகருடைய அவதார நட்சத்திரம் நம்பர் ரெண்டு வந்து முருகருக்கு மட்டுமல்ல திருச்செந்தூரில் முருகர் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஆழ்வார் திருநிலிருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய அவதார நட்சத்திரம் நம்மாழ்வார் வந்து நம்ம ஆழ்வார் அதாவது இருக்கிற ஆழ்வாரில் ரொம்ப ஏத்தம் அதிகமான ஆழ்வார் யாருக்குன்னா நம்ம ஆழ்வார்க்கு தான் அவருக்காக பெருமாள் முந்நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறக்கிறதுக்காக இவரை நம்ம இவரை பார்க்கணும் இவர் நம்ம கூட இருக்கணுன்றதுக்காக புளியமரமாக மரமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பார் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நம்மாழ்வார் எல்லா பெருமாள் கோயிலுக்கும் வந்து ஆழ்வார்கள் போய் பாசுரம் சொல்லியிருக்காங்க ஆனால் இவரை பார்த்து முப்பத்தாறு பெருமாள் பாசுரம் கேட்டு வாங்கிட்டு போனது தான் வந்து சரித்திரம் ஸோ அந்த நம்ம நான் வைகாசி விசாக அன்னைக்கு தான் பிறந்த நட்சத்திரம் நம்ம ரெண்டு வைகாசி விசாகம் மட்டுமல்ல அன்றைக்கி தான் வந்து நரசிம்ம ஜெயந்தி தான் நான் நாளைக்கு தான் செவ்வாய்க்கிழமை தான் நரசிம்ம ஜெயந்தி ஏற்கனவே சொன்னது போல் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கப்புறம் நரசிம்ம ஜெயந்தியும் வைகாசி விசாகம் ஒன்று வருது அதில் நட்சத்திரம்ன்றது முக்கியம் இல்லை அந்த திதி தான் ரொம்ப முக்கியம் நரசிம்ம ஜெயந்தி பொறுத்த வரைக்கும் நாளே சாயந்தரம் நாலரை டு ஆறு தான் ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் வந்து தயிர் சாதம் கொடுக்கலாம் மக்களுக்கு நீர் மோர் கொடுக்கலாம் பழம் கொடுக்கலாம் இது மூணு தான் வந்து ரெண்டு பேருக்கும் காமனான விஷயங்கள் நம்மளும் சாப்பிட்லாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த கொரோனா ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி திங்கட்கிழமை நால்ரை டு ஆறு நாளைக்கு நால்ரை டு ஆறு இந்தியன் சான டைம் நீங்கள் வந்து கூட்டு பிரார்த்தனை திருப்புகழ் படிக்கலாம் நரசிம்மரை பார்த்து இப்போ ஸ்லோகம் படிக்கலாம் என்ன ஸ்லோகம் உங்களுக்கு தெரித படிக்கலாம் ஒன்றும் இல்லைனா கூட உங்களுக்கு எப்படி சாமி கும்பிடமா கும்பிட்டுங்க ஆனால் எல்லோருமே சேர்ந்து இந்த இந்த விஷயத்தை பரப்பி நம்ம சரணாகதின்ற ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நம்மளை கொண்டு போகும்போது தான் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ வைகாசி விசாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது வந்து பீங் டவுன் பீரியட் லாக்டவுன் பீரியட் எல்லோரும் வீட்டிலே இருக்கிறது தான் வந்து உசிதமானது வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் அம்மா வணக்கம் வாழ்க வளமுடன்மா இணைப்பில் இருக்கீங்க டிவி ஆஃப் பண்ணிட்டு எங்க கூட போன்ல பேசுங்க யார் பேசுறீங்க அம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா ஹலோ அம்மா சொல்லுங்க ஓகே சார் டிப் ஃபார் த டேயா எங்களுக்காக ஏதாவது ஒரு விளக்கம் கொடுங்களேன் சார் இப்போது நான் வாஸ்து பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் நம்பர் ஒன்று வீட்டுக்கு வந்து தலைவாசலாக இருந்ததுன்னா அது மரத்துக்கு மரம் படிக்கட்டுக்கு முன்னா மர வாசலுக்கு முன்னாடி கதவுக்கு முன்னாடி கிரில் கேட்டு போடாதீங்க வீடை சுற்றி க்ரில் போடாதீங்க வீட்டுக்கு மேலே அதாவது கொடி படர விடுறது மிகப்பெரிய தவறான விஷயம் ரெண்டாவது வந்து இது வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த வாரியல் அதாவது நம்ம தொடப்பம் இருக்கு இல்லையா அந்த தொடப்பம் வந்து காலில் மட்டும் தள்ளக்கூடாது அது மகாலட்சியோட அம்சமாக கருதப்படுகின்ற விஷயம் இன்ஃபேக்ட் குஜராத்தில்லாம் வந்து சாமியாக கும்பிடுவாங்க அது வந்து உரிய இடத்துல இருக்கணும் அதாவது வீட்டை துடைக்கிற தொடப்பம் தனியாகவும் இந்த பாத்ரூம் டாய்லெட் தொ தொடைக்கிறது தனியாக இருக்கும் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் மூன்றாவது ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆறு மணிக்கு அப்புறம் வந்து துணியை காயப்படாதீங்க சாயந்தரம் ஆறு அப்புறம் அது மிகப்பெரிய ஒரு பாவகரமான செயல் அது பொதுவாக அது நான் நெகட்டிவான விஷயத்தை சொல்ல விரும்பல அதோடு அது தொடர்புடையது ஸோ இது ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் வில் ஹாவ் தி பெஸ்ட் ரிசல்ட் சார் எல்லாமே ஓகே சார் ஆனால் வீடை சுற்றி வந்து கேட் போடக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களே சார் அதன் தாற்பம் சார் இப்போ சேஃப்டிக்கு தானே இப்போ இன்ஃபேக்ட் இந்த சாய்பாபா கோயிலெலாம் போயிருந்தீங்கன்னா இந்த சனி சிங்காப்பூர்னு ஒரு ஊர் உண்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வீட்டுக்குமே கதவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இரும்பு எதுக்காக இரும்பு கேட் போடுறாங்க அப்படின்னா சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம வீடு நீ எதுக்காக திருடு போயிடும் திருடங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்பி வந்து இரும்பு கேட் போடாமல் வெறும் மரக்கதவை மட்டும் போடுங்க வர வரமாட்டாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவன் விஷயம் இது சைக்காலஜியாக சைக்காலஜியோடு நான் கனெக்ட் பண்ணி நான் பேசுகிறேன் ஏன் இரும்பு கதவு ஏன் இரும்பு இரும்புக்குறதுனா யார்கிட்ட கேட்டாலும் சேஃப்டின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க கடவுளுக்கு மேலே என்ன சேஃப்டி ஸோ அதனால் இட் இஸ் யுவர் கால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை அந்த விஷயத்தை பண்ணல நீங்களும் பண்ண வேண்டாம் என்பது என்னோட தாழ்மையான கருத்து தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்குட்டீங்க மிக்க நன்றி நிறைவாக ஒரு விஷயம் இன்றைக்கும் நாளைக்கும் சாய்ந்தரம் நாலு டு ஆறு கூட்டு பிரார்த்தனை எல்லோருமே ஈடுபடுவோம் இது வந்து உங்களுக்கும் எனக்கான விஷயம் இல்லை இந்த உலகத்துக்கான விஷயம் கடவுள் வந்து எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷனோடு தான் வந்து பிரச்சனைகளை கொடுக்குறார் அந்த சொல்யூஷன் என்பது வந்து நம்ம எல்லாருமே ஒன்றிணைந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சொல்யூஷனுடைய உண்மையான பரிமாணம் என்பது எல்லாருக்குமே புரியும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது நாலு ரெட்டு ஆறு அந்த நேரத்துக்குள்ளே கடவுள் பிரார்த்தனை அந்த உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமியை பிரார்த்தனை எந்த மதமாக இருந்தாலும் சரி எல்லோருமே ஒன்றுபட்டு இந்த கொரோனான்ற ஒரு விஷயத்துலேருந்து நம்ம வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு முடிவாக எடுத்துப்போம் கொரோனா இல்லாத நாடாக நம்ம நாடு வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் அது உங்க கையிலும் என் கையிலும் தான் இருக்கு ஸோ எல்லாரும் ஒன்றுபடுவோம் இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து சே பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிகளே செல்லும் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெயஹிந்த் ஆலேஸ்வரல் இதுவும் எதுவும் கடந்து போகும் வீரவேல் வெற்றிவேல் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மறக்காம மாஸ்க் போடுங்க